exercise 2.5 question number 11 sum of 3 consecutive terms 3 terms எடுக்கிறீர்கள் அது அடுத்த அடுத்திருக்கொண்டும் அந்த 3 terms ஏட் பண்ணுங்கள்னா is 27 3 consecutive terms in AP formல இருக்கு அண்டு they are product product means multiplication அந்த 3 consecutive terms ஏயும் multiply பண்ணுங்கள்னா is 288 find the 3 terms அந்த 3 terms என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறீர்கள் 3 consecutive terms இன்னுடிஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுவோம் செகண்ட் வந்து ஏ ம் டின்னு சொல்லுவோம் ஆனா த்ரீ கன்சிக் டேம்ஸ்னு வரும்போது இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஏ இப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்காங்க பி த்ரீ கண்டிஷன் சம் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் த்ரீ டேர்ம்ஸையும் ஆட் பண்ணதும் கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள் போடுங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்டில் ஏ மைனஸ் டி அப்படின்ட்டு இருக்கிறாங்க செகண்ட் டேர்ம் ஏ தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி இஸ் ஈக்குவல் இஸ் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க செகண்ட் கண்டிஷன் தயார் ப்ராடக்ட் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கிவ் ஒன் செகண்ட் கண்டிஷன் இந்த த்ரீ டேம்ஸு மல்டிப்ளை பண்ண போகிறோம் எஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இந்த வேல்யூ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டாக இருக்கும் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கம்மெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மல்டிபிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஏ மைனஸ் டி செகண்ட் டேர்ம் ஏ தேர்ட் டேம் ஏ ப்ளஸ் டி இதில் ப்ராக்கெட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே மைனஸ் டீன் இருக்காங்க ப்ளஸ் டீ இருக்காங்க ஆப்போசிட் சிம்பிள் ஆப்போசிட்டாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஒன் ஏ ப்ளஸ் ஒன் ஏ டூ ஏ டூ ஏ பிளஸ் ஒன் ஏ த்ரீ ஏ இஸ் இவட்டு டூ டுவெண்ட்டி செவன் ஏ சீக்வல் டுவெண்ட்டி செவன் த்ரீ அண்ட் ஏ ஆர் மல்டிப்ளை த்ரீயை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் ஆகும் இஸ் இக்கோல் டு த்ரீயெல்லாம் கட் பண்ணால் ஒன் த்ரீ இஸ் த்ரீ நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஏ சிக்குவல் டூ நயன் சப்ஸ்டியூட் ஏ சிக்குவல் டு நயன் ஏ பிளேஸ்லாம் நயன் அப்ளை பண்ணலாம் நயன் மைனஸ் டி ப்ராக்கெட் நயன் இன்ட்டு ப்ராக்கெட் நயன் டி இஸ்இக்குவட்டு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்

ஃபஸ்ட் நம்பர் நாட் பாசிபிள் டூ நம்பர் ஜாயின் பண்ணிக்காங்க நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் பேலன்ஸு ஒன்று இருக்கும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டி மறுபடியும் கட் பண்ணலாம் ஒன் த்ரீ 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 சார் நைன் சிக்ஸை கட் பண்ணிங்கன்னா டூ த்ரீ சார் சிக்ஸு இஸ் ஈக்வல் டூ தேர்ட்டி டூ நைனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைன் நைன் சார் எயிட்டி ஒன் மைனஸு டி ஸ்கொயர் டி ஸ்கொயரை ரைட்டில் கொண்டு போங்க ப்ளஸ் டி ஸ்கொயர்னு வருவாங்க எயிட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி டூ லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் தேர்ட்டி டூ எயிட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி டூவை செப்பரேட் பண்ணிங்கன்னா 49, D டி ஸ்கொயரை லெஃப்ட்டில் ரைட் பண்ணிக்கிடுதேன் சிம்பிள் மாறாது இது எதனுடைய ஸ்கொயர் நம்பரு செவனோடைய ஸ்கொயர் நம்பரு இப்போ செவன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா செவன் செவன்ஸ் நைன் மைனஸ்ஸு செவனர் ஸ்கொயர் பண்ணுங்க மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருவாங்க செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் செவன் ஸ்கொயர் பண்ணாலும் ஃபார்ட்டி நைன் மைனஸ் செவனர் ஸ்கொயர் பண்ணாலும் ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா டிஇசி குவால் டு மைனஸ் செவன் வரும் த்ரீ கன்சிகூட்டிவ் டைம்ஸும் ரைட் பண்ணலாம் ஏ வேலியை பண்ணிட்டோம் அது நயன் டிக்கு டூ வேல்யூஸ் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் டி சீக்வல் டு ப்ளஸ் செவன் அல்லது மைனஸ் செவன் போட்டுக்கலாம் நான் ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணிக்கிடுறேன் த்ரீ கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ஏ மைனஸு டி செகண்ட் வந்து ஏ தேர்ட் வந்து ஏ ப்ளஸ் டி ஏ வேல்யூ நயன் மைனஸு டி வேல்யூ செவன் கமா ஏ வேல்யூ நயன் ஏ வேல்யூ அகெயின் நயன் ப்ளஸ்ஸு டிவேல்யூ செவன் சிம்பிளிஃபை பண்ணலாம் நைன்லருந்து செவன் செப்ரேட் பண்ணிங்கன்னா டூ கமா இந்த அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் போட்டுக்குமா பிளஸ் செவனுக்கு இங்கே அப்ளை பண்ணிட்டோம் மைனஸ் இங்கே அப்ளை பண்ணலாம் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் இந்த வேல்யூ டி வேல்யூஸை இந்த த்ரீ டேர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும் போது லாஸ்ட்ல இருக்க மிடில் இருக்க நயன் அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் இருக்க டூ வந்து லாஸ்ட் வந்துருவாங்க அதை நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக எடுத்து ரைட் பண்ணிக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீனு கமா நைன் கமா டூ தான்